Yo, what are you doing? Are you going to kill him? Are you going to kill him? Hey, come here. Hey, come here. Hey. அன்னைக்கு எவன் வீட்டு பொண்ணுக்கோ நான் கல்யாணம் பண்ணி வைக்கல ஸ்டேஷன் பூந்து பிரச்சனை பண்ண இப்போ உன் வீடு பூந்து உன் தங்கச்சிய தூக்கிருக்கான் ஆம்பளையா இருந்தா போய் அவன் சட்டையை புடி போலா வா போலா வா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் போலீஸ்க்கு போய் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் கல்யாணம் மேல நீ பாரு மச்சான் அந்த மதிப்பை கதை நான் முடிக்கிறேன் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க அண்ணே நீங்க முகத்தை பாவமா வச்சுக்கங்க அண்ணே நீ முகத்தை பரிதாபமா வச்சுக்க நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருவேன் என்னன்னு நீ எல்லாம் மூத்தவனாடா நான் தப்பு பண்ண நீ திருத்தணும் நீங்க தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற ஓடுகாலி ஓடுகாலி திட்டணும்னா நேரவே திட்டுறேன்டா யோ இதெல்லாம் ஐயாவுக்கு முன்னாடி நான் பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்யா உங்க நல்லதுக்காக நம்ம குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாவது போயிருக்கடா ஆனா நீ ஐயாவை ஸ்டேஷனுக்குள்ளே போக வச்சியடா மனுஷனாடா நீ எல்லாம் நீ பாட்டுக்கு பாய்சன் சாப்பிட்டு படுத்துட்ட அந்த பாய்சன் விஷயம் வேணாண்டா அம்மா சித்தெல்லாம் அழுதே திருவாங்க இது சென்டிமெண்ட் ஏரியாயா ஒர்க் அவுட் ஆகுமியா சொல்றத மட்டும் கேளியா முதல்ல உனக்கு ஒன்னாச்சுன்னா அப்பா அம்மா தாங்குவாங்களா அப்பா அம்மா ஒன்னாச்சுனா நான் தாங்குவானா எனக்கு ஒன்னாச்சுனா குடும்பம் தாங்குமாடா இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா வெள்ள போடா நாயே அப்படின்னு நான் கத்துவேன் உடனே ஐயா என்னை பார்த்து என்ன சொல்லுவாரு வாய மூடுற நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மூத்தவனுக்கு மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க மாடி நீங்க வாங்கம்மா ஜோடியா ஐயோ அப்படின்னு உங்களை உள்ள கூப்பிடுவாரு அப்படி ஐயா மாதிரி பேசுறடா டே ஐயாவோட குணமும் நமக்கு தெரியும் ஐயாவோட குரலும் நமக்கு தெரியும் நான் கிளம்புறேன் சரி வா போலாம் யோ கொஞ்சம் லேட்டா வாயா ஏன்டா டிராமா வரனா லைவா பண்ணணும்யா முதல்ல நான் போய் ரெடி ஆகிக்கிறேன் எப்படி நீ இவனெல்லாம் செலக்ட் பண்ணீங்க ஏதோ சொல்றான் எல்லாம் வர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணே டேய் நில்லுடா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க வந்த உன்னால ஐயாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா நீ எல்லாம் அண்ணனாடா அண்ணன்னா யாரு யாரு ஐயாவுல பாதி அம்மாவுல மீதி வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற வீட்டை விட்டு வெளில போடா என்ன சொல்றேன் ஐயா நான் சொல்றது சரிதானங்களையா ரொம்ப சரி ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறவன் எந்த குடும்பத்துல பிறந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டு வந்திருக்காவே இதுக்கு மேல யாரோ பேசுறீங்க நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் சொல்றாருல போறாங்க ஐயா ஒரு சின்ன யோசனை இப்ப தெரியுதுரா மாடு ஏன் பால் கம்மியா கறக்குதுன்னு எதிரோ நில்லுங்கயா நான் சொல்றது கேளுங்க எல்லாம் லைவா இருந்துச்சுரா நல்லா பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டால என்னையா புரியாம பேசுற என்னடா புரியாம ஐயா பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்னோட கிறுக்குத்தனமான பிளான் தான் உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ஏன் உங்களோட சேர்த்து என்ன வெளில அனுப்புறதுக்கா நான் வீட்டுக்குள்ள இருந்தாதானே உங்க ரெண்டு பேரையும் சேர்க்க முடியும் ஐயா இப்படி பேசுறேன் நினைக்கவே இல்லடா மதி உங்களை விட்டு நாங்க எப்படி தனியா இருக்க போறோம் தெரியலடா கவலைப்படாதயா எல்லாம் நல்லதுக்கு தான் இப்ப நம்ம வீட்டுல உங்களை சேர்த்திருந்தாங்கன்னா அண்ணி வீட்டுல கோவப்படுவாங்க அண்ணி வீட்டுல சேர்த்திருந்தாங்கன்னா நம்ம வீட்டுல ஐயாவும் அம்மாவும் கோவப்படுவாங்க இப்ப நீங்க தனியா இருந்தா தான் ரெண்டு பேர் வீட்லயும் உங்க மேல கவலைப்படுவாங்க கூடிய சீக்கிரம் சேர்த்துக்குவாங்க மதி சொல்றதும் சரிதாங்க இங்க பார் என் ஃப்ரெண்ட் சிங்கப்பூர் ரவி வீட்ல நீங்க ரெண்டு பேரும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இங்கே இருங்க கீ எடுத்துட்டு செருப்பு போட்டு வந்தா டேய் வந்துருவல்ல அட வந்துருவையா கண்டிப்பா சரி பண்ணி ஆகும் நீ திருந்த மாட்டடா உங்ககிட்ட இருந்து எப்படி கறக்கறதுன்னு எனக்கு தெரியும் எடுக்கிறது குடும்ப கதை இதுல டபுள் மீனிங் வேற பணத்தை ஐயோ ஏதாவது சொல்லண்டி பேசிடி நீ விட்டு பேசாம என்னடி அர்த்தம் சொன்னாதானே சொல்ல நீயும் சொல்றீ
அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் அக்காவை கூட்டிட்டு போகும்போது நீ இன்னொரு கையில என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா எல்லாமே ஒரேடியா முடிச்சு போயிருக்கோம்ல. நம்ம பார்த்து பேசி எதுவுமே நடக்க போறதில்ல மதி. கவலைப்படாத, நம்ம சேருவோம். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்ல. நீங்க வந்தா ரெண்டு பேருக்குமே கஷ்டம்தான். இனிமே இங்க வராத மதி. செல்வராணி, செல்வராமா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும்பா. அம்மாடி, நீ செத்துட்டேன்னு சொன்னாங்களேடி. ஏமா, நான் செத்தாதான் வருவியா? என்ன வார்த்தை நீ பேசுற? என்ன பார்க்காம இருந்துட்டே நினைக்கும். என்ன வெள்ளையா இருக்கே, இது கூட தெரியல, தனி குடித்தன வேற. எப்பா வா, ஏய் மதி வா, வாமா. இல்ல, நாடகம் போட்டு நம்மள ஏமாத்திட்டீங்க. வக்கீலுக்கு படிச்சது இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஏதோ பண்ணிருக்க. அழாதுமா, அதான் நல்லா இருக்காங்களே. பாத்துமா பாத்து. ஏய் தம்பி, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இன்னொரு விஷயம், நான் என்ன வீட்டுக்கார்ட கூட கேக்கல, பிள்ளையும் மருமகளையும் நாங்க எங்க வீட்டு கூட்டு போயிடுறோம். மூத்தவன நினைச்சாதாங்க பயமா இருக்கு. இந்த நிலைமையில எங்களால இவருக்கு ஒரு சீமந்தம் கூட பண்ணி வைக்க முடியல. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அவ எங்க வீட்டு போறாங்க, நாங்க சீமந்தம் பண்ணி வைக்கிறோம். நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறோம். எல்லாரும் வந்துருங்க. பெரியவன நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எப்படி முயற்சி பண்ணி வந்துடுற சம்பந்தி? வாங்க வாங்க சொன்னா யோசிக்கிறீங்க. அம்மா வந்துருமா? என்ன நீங்க எல்லாம் கூட எல்லாரும் வந்துருங்க. மதி, என்னயா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நான் விஷம் குடிச்சப்ப நீ என்னை காப்பாத்தின. நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். பிரிஞ்ச குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். ஒரு அண்ணனா இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் தம்பியா இருந்து நீ செஞ்சிருக்கடா. யோ, நீ என் அண்ணையா? என்னையா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசுற மாதிரி பேசுற? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா ஐயா பேர் வைப்போம், பொம்பளை புள்ள பிறந்தா அம்மா பேர். ஐயோ
கோதை கோத்தி பைத்தியம் முடிச்சு தெரிய விடுறவன முடிச்சுட்டு கூப்பிடு. அடையாளம் வேண்டாம்.